முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் 12வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்றைய தினம் யாழ் மாநகர சபையில் இடம்பெற்றது. தற்போதைய COVID-19 சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தலைமையில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதில் பிரதி முதல்வர் து ஈசன் உள்ளிட்ட பல மாநகர சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் கருத்து தெரிவித்த முதல்வர், உயிரிழந்த எமது உறவுகளுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்பது அவர்களது இழப்புக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாகும் என்றும் தெரிவித்திருந்தார். முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய உறவுகள் கொடூரமாக கொன்றளிக்கப்பட்டு இன்று 12 ஆண்டுகள் கடந்துவிட்டன. எங்களுடைய நினைவுகளிலிருந்து நீங்க முடியாத இந்த துயர சம்பவம் நடைபெற்று 12வது ஆண்டு காலத்திலே நாங்கள் அவர்களை நினைவு கூறுகின்ற முகமாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் இன்று ஒரு அஞ்சலி நிகழ்வை இங்கு ஏற்பாடு செய்து அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் நாடு மட்டுமன்ற உலகம் முழுவதும் COVID-19 தொற்றினாலே அவலப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்கின்ற முகமாக அந்த விதிமுறைகளுக்கு அமைவாக இன்றைய தினம் நாங்கள் அமைதியான ஒரு நினைவஞ்சலி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே இந்த 12 வருடங்கள் ஆகிவிட்டது எங்களுடைய உறவுகள் முள்ளிவாய்க்காலிலே கொண்டளிக்கப்பட்டு. ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்கப்படுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். நாங்கள் அந்த உறவுகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அஞ்சலி என்பது உண்மையான அஞ்சலி என்பது அவர்களுடைய இறப்புக்கு நாங்கள் நீதி வேண்டி தொடர்ந்தும் போராடுவதுதான் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் ஒரு உறுதியை இந்த சந்தர்ப்பத்திலே பூண்டுகின்றோம். அவர்களுடைய இறப்புக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் அயராது தொடர்ந்தும் போராடுவோம்.